கொரோனா தொடர்பாக சீனாவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் வௌவால்களின் உடலில் இருக்கும் கொரோனா வைரஸ் பரிணாம வளர்ச்சியடைந்து மனிதர்களை தாக்கியிருக்கலாம் அல்லது வௌவால்களிடமிருந்து எறும்பு திண்ணிகளுக்கு வைரஸ் பரவி அதன் மூலம் மனிதர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என ஐசிஎம்ஆர் தலைமை விஞ்ஞானி ராமன் கங்கா கேதார் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இருக்கும் இரண்டு வகையான வௌவால்கள் உடலில் கொரோனா வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் இருக்கும் வௌவால்கள் மூலம் மனிதர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை. இதற்கு முன் நிபா வைரஸ் ஏற்படும் போது இந்திய வௌவால்களை பரிசோதனை செய்தோம். அதில் இங்கு இருக்கும் வௌவால்கள் மூலம் நேரடியாக மனிதர்களுக்கு வைரஸ் தாக்கம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வௌவால்களின் பரிணாம வளர்ச்சி மூலம் வைரஸ் தொற்று பரவ வாய்ப்புகள் இருப்பதாக ராமன் தெரிவித்தார். இதன் மூலம் இந்திய வௌவால்கள் நிரபராதிகள் என அறிவிக்கப்படுகிறது.